மூவி தமிழ் டீப் சேனலுக்கான அன்புடன் அழைக்கின்றேன். தாய்லாந்து நாட்டின் தலைநகரான பாங்காக்கில் இருந்து சுமார் 158 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டாயா நகரம் அமைந்துள்ளது. இந்த பட்டாயா நகரத்தில் மிதக்கும் சந்தை, சுக்குமித் சாலையில் முவாங் பட்டாயாவில் சோன்புரி பகுதியில் அமைந்துள்ளது. 100,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 4 பிராந்தியங்கள் உள்ளடக்கிய மிதக்கும் சந்தை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடகிழக்கு, மத்திய மற்றும் தெற்கு ஆகிய 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தாய்லாந்தின் மேற்கண்ட 4 பகுதிகளில் இருந்தும் பொருட்கள் பெறப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. பழக்கடைகள், நினைவு பரிசு பொருட்கள், கலைக்கூடங்கள் ஆகியவைகளை நாம் காணலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட மிதக்கும் சந்தையாகும். 350 பில்லியன் பட் தாய்லாந்து பணத்தை பட் என்று அழைப்பார்கள். 350 பில்லியன் பட் சந்தையில் 114 மேற்பட்ட கடைகள் மற்றும் நீர் விற்பனையாளர்கள், தாய் உணவு இனிப்பு வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. படகு 4 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாடகைக்கு படகையினை எடுத்து நாம் இந்த மிதக்கும் சந்தையின் முழுவதையும் சுற்றி பார்க்கலாம். படகில் சவாரி செய்து மிதக்கும் சந்தை முழுவதும் காணலாம். காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்வையாளர்களுக்காக இந்த மிதக்கும் சந்தை கடைகள் திறந்திருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்ட மிதக்கும் சந்தை ஆகும். இதற்கு பார்வையாளர் கட்டணமாக ரூபாய் 474 வசூலிக்கின்றனர். இந்த கட்டணத்தில் குரங்கு விளையாட்டு காட்சி உட்பட்டதாகும். இனி நாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த மிதக்கும் சந்தையினை சுற்றி பார்க்கலாம். வாருங்கள். Thank you.
Thanks for watching video, subscribe for more videos.